மோஸ்ட் அண்டர் ரேட்டட் பேட்ஸ்மேன் தினேஷ் கார்த்திக். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கிரிக்கெட் கரியரை பிரிக்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும், ஐ மீன் ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும், லாட் ஆஃப் அப் அண்ட் டவுன்ஸ், ரோலர் கோஸ்டர் ஒரு லைஃப் தான் சொல்லலாம். 2004 கால் அப் அண்ட் ட்ராப்டு, அண்ட் 2007 வேர்ல்டு கப் கால் அப் அண்ட் ட்ராப்ட், அண்ட் அதுக்கப்புறம் T20 வேர்ல்டு கப் கால் அப் அண்ட் ட்ராப்ட், அதுக்கப்புறம் கால் அப் அண்ட் ட்ராப்ட், 2009 சாம்பியன்ஸ் ட்ரோஃபி கால் அப் அண்ட் ட்ராப்ட், அதுக்கப்புறம் 2011 கால் அப் அண்ட் ட்ராப்ட், எஸ் இப்படி 2013 சாம்பியன்ஸ் ட்ரோஃபில இருப்பாரு, அண்ட் அதுக்கப்புறம் ட்ராப்டு இப்படின்னு சொல்லிட்டு கால் அப் அண்ட் ட்ராப் கால் அப் அண்ட் ட்ராப்டு போயிட்டே இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் 2017 சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு அப்புறம் தான் அவரோட செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஆப்வியஸ்லி அவரோட செகண்ட் இன்னிங்ஸ் இப்போது ரொம்ப நல்லா போயிட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அவரோட ஃபஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் மீன சொன்ன மாதிரியே தான், ஒரு எனக்கு தெரிஞ்சு இவரமாக இருந்தால் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் எனக்கு கிரிக்கெட்டே வேணாம் அப்படின்ட்டு போயிருந்திருப்பாங்க. பட் ஹீஸ் காம்னஸ் அண்ட் ஹீஸ் டெம்பரமெண்ட், கிரிக்கெட் ஆடியே ஆகணுங்க அப்படிங்கிற ஒரு வெரி தினேஷ் கார்த்திக் எப்பவுமே கிரிக்கெட் 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 விளையாண்டே தான் இருப்பார். அண்டு துலீப் ட்ராஃபி விளையாடுவார், உடனே ரஞ்சி விளையாடுவார், அண்ட் விஜய சரி ட்ராஃபி விளையாடுவார், அண்ட் அதுக்கப்புறம் உடனே TNPL அண்ட் அதுக்கப்புறம் IPL இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 days ஆர் 30 days மட்டும் தான் கேப் இருக்கும். மோஸ்ட் அண்டர் ரேட்டட் பேட்ஸ்மேன் தான், அண்ட் இஸ் ஷார்ட்ஸ் ஆல்சோ மோஸ்ட் அண்டர் ரேட்டட் அப்படின்னு சொல்லலாம். ஓவர்சீஸில் இங்கிலாந்து பிச்சுகளில் ஷார்ட் பிச் பாலுக்கு அகேன்ஸ்டாக ஒரு புல் ஷாட் ஆடுற ஒரு அபிலிட்டி, எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்தியன் டீமில் எத்தனை பிளேயர்ஸ் வந்து ஷார்ட் பாலுக்கு அகேன்ஸ்டாக ரொம்ப நல்லா விளாட்றாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பட் தினேஷ் கார்த்திக் ரொம்ப ரொம்ப நல்லா பிளே பண்ணுவார் ஷார்ட் பிச் பாலுக்கு அகேன்ஸ்டாக, அண்ட் இஸ் ஆஃப் கட்ஸ் அன்பிலீவபிள் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் உண்மையிலுமே இந்தியன் கிரிக்கெட்டில் எத்தனை பேர் T20 ஷார்ட்ஸ்லாம் ஆடுறாங்கன்னு எனக்கு தெரியல. ரிவர்ஸ் ஸ்வீப் அண்ட் ஸ்வீப் ஷாட் அண்ட் ஆஃப் சைடில் விலகி அழகாத ஃபைன் லெக்கில் தட்டி விடுறது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஷார்ட்ஸ்லாம் யார் ஆடுறாங்க, எத்தனை பேர் ஆடுறாங்கன்னு தெரியல. பட் தினேஷ் கார்த்திகோட பேட்டிங் ஸ்கில்ஸ் அண்ட் பேட்டிங் டெக்னிக்ஸ் கண்டிப்பாக ஒரு அண்டர் ரேட்டான ஒரு விஷயம் தான். ஐ மீன் சொன்ன மாதிரி ஹீஸ் ஃபிட்னஸ் கண்டினியூஸாக விளையாண்டுகிட்டே இருப்பார். அண்ட் நான் இன்டர்நேஷனல் மேட்ச் விளையாண்டேன், எது நான் வந்து டொமெஸ்டிக் மேட்சஸ் ஆடணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்காது, எப்பயுமே விளையாண்டுகிட்டே இருப்பார். அது காரணம் என்ன அப்படின்னா தன்னோட பேட்டிங் பூஸ்டப்ஸ் ஆகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. 2015 to 2016 விஜயாசாரி ட்ரோஃபி மேட்சஸில் 5 centuries கண்டினியூஸாக அந்த சீசனை பொறுத்த வரைக்கும் 900 runs அந்த சீசனில் ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு ரன்ஸ். அண்ட் IPL டீமில் ஒவ்வொரு சீசன்லையும் ஒரு டீம் விளையாண்டுகிட்டே இருப்பார் அண்ட் மாறிக்கிட்டே இருப்பார். அண்ட் திடீர்னு IPL அவரோட ரேட் கம்மியாகவும் கூடும். ஸோ இப்படி அப் அண்ட் டவுன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் 2017 சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் இந்திய டீமுக்கு கால் அப் பண்ணுறாங்க. எஸ் அவரோட செகண்ட் இன்னிங்ஸ் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. தினேஷ் கார்த்திக் ஒரு பொட்டன்ஷியலான ஒரு பிளேயர் அப்படின்னு சொன்ன டீமுக்கான ஒரு பிளேயராக தான் இருப்பார். எஸ் அடுத்தடுத்து சீரீஸில் தான் இடம்பெறணும் அப்படிங்கிறாங்க. செல்ஃபிஷ் கேம்ஸ்லாம் என்றைக்குமே ஆனதே கிடையாது. எஸ் ஒரு 2 balls இருக்குன்னா அதில் குயிக்காக ரன் எப்படி அடிக்கலாம், இல்லை ஒரு வேல்யூபிளான ரன்ஸ் எப்படி அடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு திங்கிங்லேயே இருக்க ஒரு பேட்ஸ்மேன் தினேஷ் கார்த்திக். அண்ட் தமிழ்நாட்டுக்காக நிறையா தடவை ஒரு சீரியஸ் டிஃபெண்டிங் இன்னிங்ஸ் அண்ட் சீரியஸ் வின்னிங் இன்னிங்ஸ்லாம் நிறையா ஆடிருக்கிறாரு. அண்ட் இப்போது சயித் முஷ்டாக் அலி ட்ரோஃபியில் 2017-18 ஒரு 3 match வின்னிங் பர்ஃபார்மன்ஸ், கோவாக்கு அகேன்ஸ்டா, கேரளாக்கு அகேன்ஸ்டா அண்ட் ஆந்திரா அகேன்ஸ்டா. ஆப்வியஸ்லி 2015 அவரோட கான்ட்ரிபியூஷன் தமிழ்நாடு டீமுக்கு விஜயாசரி ட்ரோஃபி வின் பண்ணுறதுக்கு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஃபைனல் மேட்ச் அவரோட நாக் கண்டிப்பாக மறக்கவே முடியாது. இது மட்டும் இல்லாமல் அவர் 2019 வேர்ல்டு கப்பில் தினேஷ் கார்த்திக் இருப்பாரா அப்படிங்கிறதுலாம் தெரியாது, அடுத்தடுத்த சீரீஸில் இருப்பாரா அப்படிங்கலாம் தெரியாது. பட் கிரிக்கெட் எஸ் ஐமே கிரிக்கெட் பிளேயர், கிரிக்கெட் ஆடியே ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் சந்தோஷமாக தான் கிரிக்கெட் விளையாண்டுருக்கிறாரு. அண்ட் சீரியஸ்லி எல்லாருமே கிரிக்கெட் மட்டும் இல்லாமல் நம்மளோட லைஃப்லேயும் சரி தினேஷ் கார்த்திக் அப்படி ஃபிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஏறக்குறைய ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிளாக தான் இருப்பார். எஸ் ரோலர் கோஸ்டர் ஒரு லைஃப் அண்ட் ரோலர் கோஸ்டர் கரியர். அண்ட் இப்போது ஒரு வழியாக அவருக்கான ரெக்கக்னேஷன் கிடைச்சிச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஆல்ரெடி கிடைக்க வேண்டிய ஒரு ரெக்கக்னேஷன், தமிழ்நாட்டில் கிடைக்க வேண்டிய ஒரு ரெக்கக்னேஷன் இப்போது ஆல் ஓவர் வேர்ல்டில் இருக்கிற இந்தியன்ஸ் ஃபுல்லாக தூக்கி வச்சு கொண்டாடுறோம் அப்படின்னா ஒரு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தினேஷ் கார்த்திகை தூக்கி வச்சு கொண்டாடுறது அண்ட் உண்மையாலுமே அவரோட டெக்னிக்கல் சைட் பார்க்கும்பொழுது ஆப்வியஸ்லி அந்த தான் வந்து ஸ்ட்ரைக்கு வந்த ஃபஸ்ட் பாலை சிக்ஸ் அடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு நார்மலான ஒரு பேட்ஸ்மேனாக அடிக்க முடியாது. ஒரு ஒரு அவரோட ஹைட் ரொம்ப கம்மி தான் எனக்கு தெரிஞ்சு. ஒரு கீரன் பலாடு மாதிரியோ இல்லை கிரீஸ் கெயில் மாதிரியோ தூக்கி ஒரு பெரிய ஒரு ஷாட் அவங்களால மட்டும்தான் அடிக்க முடியும். பட்
தன்னோட ஹைட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஷாட் ஆடக்கூடிய ஒரு பிளேயர், அண்ட் மேட்சோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி விளையாடுற ஒரு பிளேயர், ஓப்பனிங் இறங்கினாலும் சரி ஒரு அக்ரெசிவ் ஆடுற பிளேயர், அண்ட் மிடில் ஆர்டரில் இறங்கி ஒரு காம் ஆடுற பிளேயர், அண்ட் ஃபினிஷ் பண்ணாலும் சரி ஒரு ஸ்பீடாக விளையாடுற ஒரு பிளேயர். இப்போ எஸ் நம்பர் ஃபோர் நம்பர் ஃபைவ் ஆர் நம்பர் ஒன்ல ஒரு நல்ல கிளியராக ஒரு ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தினேஷ் கார்த்திக். அண்ட் லிமிடெட் ஓவர்ஸில் 15 மெம்பர் ஸ்குவாட்ல கண்டிப்பாக விக்கெட் கீப்பராக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக சான்ஸ் இல்லை, செகண்ட் விக்கெட் கீப்பராக தான் இருப்பார். பட் மகேந்திர சிங் தோனி இருக்கிற வரைக்கும் தினேஷ் கார்த்திக்கு மோஸ்ட் ஆஃப் விக்கெட் கீப்பராக டீமில் சான்ஸ் கிடைக்காது. பட் ஒரு மிடில் ஆர்டரில் ஒரு நம்பர் ஃபோரில் ஒரு ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மனாக ஹர்திக் பாண்டியா கிட்டேருந்து அண்ட் மற்ற பேட்ஸ்மேன் அந்த ஃபினிஷிங் ரோலை வந்து இப்போ தினேஷ் கார்த்திக் படிச்சிருக்கிறாரு. அண்ட் அடுத்து இந்த பக்கம் டெஸ்ட்டுக்கு வரும்பொழுது நம்ம ஓவர்சீஸில் ஆடக்கூடிய ஒரு நல்ல ஒரு கேபபிளான ஒரு பிளேயரை தேடிக்கிட்டு இருக்கும்பொழுது தினேஷ் கார்த்திக் இப்போது நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கிறாரு, அண்ட் ஆல்ரெடி நிறைய தடவை ப்ரூவ் பண்ணிட்டாரு. அண்டு டெஸ்ட்டில் விக்கெட் கீப்பிங்கில் தினேஷ் கார்த்திக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு பாயிண்ட். அண்ட் பார்க்கலாம் தினேஷ் கார்த்திக் பற்றின உங்களோட ஒப்பீனியனை கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு